Hello friends, welcome back to my YouTube channel. I am with Ajmal. Now, Ajmal is talking about this video. What we are going to talk about is AscendEX exchange. They are the third anniversary. 30,000 USDT on the giveaway. அப்பதான் நான் கொடுக்கக்கூடிய எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் சோ வாங்க இப்போ வந்து வீடியோக்குள்ள போகலாம் சோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா AscendEX அப்படிங்கற கூடிய எக்ஸ்சேஞ்ச பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம் இந்த எக்ஸ்சேஞ்சில வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட தேர் ஆனிவர்சரிய முன்னிட்டு நமக்கு 30,000 USDT வந்து பவுண்டி மூலமா நமக்கு வந்து கொடுக்குறாங்க சோ இத எப்படி நம்ம வந்து கலெக்ட் பண்றது அப்படி சொல்லி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஓகேவா சோ இந்த எக்ஸ்சேஞ்ச்ல முதல்ல எப்படி சைன் அப் பண்றது அப்படி சொல்லி பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் இதுல வந்து எப்படி வந்து இந்த பவுண்டில வந்து ஜாயின் பண்ணி நம்ம earn பண்றது அப்படி சொல்லி டீடைலா பார்க்கலாம் சோ இந்த எக்ஸ்சேஞ்சோட லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் அதே மாதிரி நம்மளோட டெலிகிராம்லயும் கொடுக்கறேன் ஓகேவா சோ டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க So, Telegram link you click on the page. So, this is the page. So, if you have a mobile number, you can use the mobile number. If you have 2FA, you can copy the 2FA and the 2 authentication code. If you have a note, you can set the mail. If you have an anti-phishing code, you can set the mail. So, if you have a login, you can use the mobile OTP. Same way, you can use the mail OTP. So, if you have set the mail, you can use the mail. So the second step என்ன அப்படினு பாத்தீங்கன்னா உங்களோட அக்கவுண்ட நீங்க வந்து வெரிஃபை பண்றது சோ அக்கவுண்ட் வெரிஃபிகேஷன் அப்படி உள்ள பேஜ்க்குள்ள போங்க போனீங்க அப்படினா உங்களுக்கு இந்த இடத்துல வெரிஃபிகேஷன் அப்படிን இருக்கும் சோ நான் ஆல்ரெடி வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிட்டேன் ஓகேவா சோ இந்த வெரிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட்டா நமக்கு வந்து நடக்குது ஓகேவா சோ நம்ம கொடுத்த அடுத்த செகண்ட் நமக்கு வந்து கரெக்ட்டா கொடுத்திருந்தோம் அப்படினா அடுத்த செகண்டே நடக்குது சோ இதுல வந்து என்னென்ன டீடைல்ஸ் கேக்குறாங்க அப்படி உள்ள ஸ்கிரீன்ஷாட் காமிக்கிறேன் வெயிட் பண்ணுங்க சோ ஃபர்ஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் அந்த பேஜ்க்குள்ள போனோம்னா நமக்கு இந்த மாதிரி தான் வரும் சோ இதுல வந்து வெரிஃபை நவ அப்படி உள்ள பட்டன் வந்து கிளிக் பண்ணிருங்க கிளிக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களோட கண்ட்ரி கேக்கும் லாஸ்ட் நேம் ஃபர்ஸ்ட் நேம் கேக்கும் சோ ஃபர்ஸ்ட்ல கேக்குறது வந்து லாஸ்ட் நேம் அடுத்து ஃபர்ஸ்ட் நேம் கேக்கும் சோ லாஸ்ட் நேம் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நேம் கொடுங்க உங்களோட டேட்டா பர்த் கொடுங்க கார்டு டைப் அப்படி சொல்லி இருக்கு சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மூணு டைப் ஆஃப் இது இருக்கு ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஐடி ஜெனரல் கார்டுன்னு இருக்கும் ஜெனரல் கார்டு ஐடி கார்டுன்னு இருக்கும் சோ அதுக்கு அப்புறம் பாஸ்போர்ட் இருக்கு அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டிரைவிங் லைசென்ஸ் இருக்கு சோ ஜெனரல் கார்டுன்றத செலக்ட் பண்ணி நீங்க ஐடி உங்களோட ஆதார் கார்டு வந்து கொடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் வந்து டிரைவிங் லைசன்ஸ் ஏதாவது ஒன்று கொடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ அதோட நம்பர் வந்து கீழே கொடுத்துருங்க நீங்கள் வந்து ஜெனரல் ஐடி செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஆதார் கார்டோட நம்பர் கொடுத்துருங்க கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஆப்ஷன் வந்து கேட்கும் ஸோ இதில் வந்து ஸ்டார்ட் கொடுத்துருங்க ஸ்டார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் வரும் ஸோ அடுத்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மொபைலில் பண்ணுங்கள் அதான் பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ உங்களோட இது உங்களோட ஆதார் கார்டோட ஃப்ரெண்ட் பேஜ் வந்து கேட்பாங்க ஸோ இங்கே ஸ்டார்ட் கொடுத்தோன்னா உங்களோட ஆதார் கார்டோட ஃப்ரெண்ட் பேஜ் கேட்பாங்க அதுக்கப்புறம் பேக் பேஜ் கேட்பாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேஸை கேட்பாங்க ஸோ ஃபேஸில் வந்து நம்ம வந்து நம்ம கையில் வந்து கிளாஸ் எல்லாம் யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து இது பண்ணணும் ஸோ கரெக்டாக கொடுத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக ஆகுது ஸோ தப்பாக கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிலே ஆகும் ஓகேவா ஸோ மூணை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க ஓகேவா ஸோ இது கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கேவிசி வெரிஃபை ஆகிடும் ஓகேவா ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட்டு ஒரு 30 மினிட்ஸ் முன்னாடி தான் நான் வந்து பண்ணேன் இன்ஸ்டண்ட்டாக ஆகிடுச்சு ஓகேவா ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் வந்துடுங்க அதாவது டேஷ்போர்டுக்கு வந்துடுங்க ஸோ டேஷ்போர்டில் வந்து டேஷ்போர்ட்னா மேலே இருக்கக்கூடிய அந்த ஃப்ரண்ட் பேஜ் ஓகேவா
ஸோ ஃப்ரெண்டு பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு பேனர் கொடுத்துருக்கா 30,000 ஜாயின் பவுண்டி ரஷ் டு ஷேர் 30,000 யூஎஸ்டிடி அப்படின்னு சொல்லி ஒரு பேனர் கொடுத்துருக்கேன். இந்த பேனர் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பவுண்டியை பற்றி உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே வந்து கொடுத்துருக்கான். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களோட தேர்ட் ஆனிவர்சரி வந்து இந்த நடந்துகிட்ருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 30ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 7ஆம் தேதி வரைக்கும் இந்த பவுண்டி வந்து ஓப்பனில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது வந்து ஜஸ்ட் ரெஜிஸ்டர் டு பார்ட்டிசிபேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து இங்கே கீழே இருக்குது. அதை வந்து நம்ம கிளியராக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து புரியும். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் வந்து இந்த சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் ரூல்ஸ்ன்னு இருக்குது. இந்த ஈவெண்ட் ரூல்ஸுக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா அதை பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருப்பான். ஓகேவா? ஸோ இந்த இந்த தேர்ட் ஆனிவர்சரியில் அவங்க எவ்வளோ கிஃப்ட் கொடுக்குறாங்க, ஸோ அது என்னென்ன கண்டிஷன் வச்சு கொடுக்குறாங்க அப்படின்னு உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்கான். ஸோ இதை நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம குவாலிஃபை ஆகுறதுக்கு நமக்கு என்ன என்ன தேவை அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்ம குவாலிஃபை ஆகிறதுக்கு நம்ம என்ன பெனிஃபிட் என்ன 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 தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 20 பவுண்டிஸ் வந்து இருக்கணும். 20 பவுண்டிஸ் எப்படி கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வந்து பவுண்டி டாஸ்க் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்கான். ஸோ இந்த டாஸ்க் மூலமாக தான் அந்த பவுண்டி வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ பவுண்டி சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட் மாதிரி. ஓகேவா? ஸோ 20 இருந்துச்சு அப்படின்னா நம்ம குவாலிஃபை அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட இங்கே வந்து சொல்லியிருக்கான். மை ரெக்கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா 20 இருந்துச்சுன்னா நம்ம குவாலிஃபை. நான் யாரையுமே இது வரைக்கும் ரெஃபர் பண்ணலை. ஸோ எதுவுமே நான் வந்து பண்ணலை. ஓகேவா? ஸோ எனக்கு நான் இன்னும் வந்து குவாலிஃபை ஆகலை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 20 இருந்துச்சுன்னா நீங்கள் குவாலிஃபை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 4 கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 4 இடத்துல இருக்கக்கூடிய அந்த அந்த மெம்பர்ஸோட இது தான் இங்கே வந்து கொடுத்துருக்கான். ஓகேவா? ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 50 பேர் வந்து 11 பவுண்டி வந்து வச்சுருக்காங்களாம். ஓகேவா? 20 பேர் வந்து பார்த்தீங்கன்னா 23 பவுண்டி வச்சுருக்காங்க. 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா 91 பவுண்டி வச்சுருக்காங்களாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1 பர்சன் வந்து 121 பவுண்டி வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து அவர் இது கொடுத்துருக்கான், அதாவது பவுண்டரி ரஷ் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்கான். ஸோ இந்த பவுண்டரி ரஷ்ஷில் உள்ளதை வந்து அவன் கால்குலேட் பண்ணி வச்சுருக்கான். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரைஸுக்கு வந்து அதாவது ஃபஸ்ட்டு ப்ளேஸில் இருக்கக்கூடியவங்களுக்கு எவ்வளோ யூஎஸ்டிடி வந்து ஃப்ரீயாக கிடைக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். செகண்ட் யூஎஸ்டி செகண்ட் ப்ளேஸில் இருக்கவங்களுக்கு வந்து எவ்வளோ கிடைக்குது, தேர்ட் ப்ளேஸில் இருக்கவங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது, அப் டு 50 வரைக்கும் வந்து கொடுக்குறான். ஓகேவா? ஸோ 50 வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 11 பவுண்டி இருந்தாலே $100 கிடைக்குது. ஓகேவா? ஸோ அதோட கால்குலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்கான். ஸோ இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே வந்து எப்படி அது கிடைக்கும் அப்படின்ற கால்குலேஷன் கொடுத்துருக்கான். ஓகேவா? ஸோ நம்பர் 1 பொசிஷனில் இருக்கவங்களுக்கு 10,000 யூஎஸ்டிடி வந்து ரிவார்டாக கொடுக்குறான். நம்பர் 2 இருக்கவங்களுக்கு வந்து 5,000 யூஎஸ்டிடி ரிவார்டாக கொடுக்குறான். நம்பர் 3 இருக்கவங்களுக்கு 3,000 கொடுக்குறான். நம்பர் 4 20 வரைக்கும் உள்ளவங்களுக்கு 3,000 யூஎஸ்டிடி வந்து ரிவார்டாக கொடுக்குறான். ப்ரொபோஷனல் ஷேர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 21st to 50th வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3,000 ஒர்த்து உள்ள ரிவார்டு கொடுக்குறான். அதர் எலிஜிபிள் யூசர் 20 or more பவுண்டிஸ் பவுண்டிஸ் இருக்கிறத பொறுத்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 6,000 யூஎஸ்டிடி வந்து ரிவார்டாக வந்து கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லக்கி ட்ரா பேஸில் தான் வந்து கிடைக்கும் அதே மாதிரி சொல்லியிருக்கான். ஓகேவா? ஸோ அதாவது லக்கி ட்ராயில் இந்த பவுண்டிஸோட ரேங்கிங் அடிப்படையில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் லக்கி ட்ரா அண்ட் ஷேர் 500 NFT ரிவார்டு கிடைக்கும் மாதிரி இங்கே வந்து கொடுத்துருக்கான். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீங்கள் டீட்டெயிலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிடலாம். ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா பவுண்டி டாஸ்க் என்ன பவுண்டி டாஸ்க் வச்சுருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக ஒரு ஃப்ரெண்டை வந்து ரெஃபர் பண்ணும்போது அவங்க சைன்அப் பண்ணாலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பவுண்டி வந்து கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ நம்ம வந்து 20 பவுண்டி இருந்தால் நமக்கு வந்து இந்த இதுக்கு எலிஜிபிள். ஓகேவா? ஆனால் நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸை நம்ம ரெஃபர் பண்ணாலே நமக்கு ஒரு பவுண்டி கொடுக்குறோம். ஸோ 20 பேரை நம்ம ரெஃபர் பண்ணோம் அப்படின்னா 20 பவுண்டி வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ நம்ம குவாலிஃபை ஆகிடுவோம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாமே வந்து நியூ யூசர் தான். இங்கே வந்து மேலே கண்டிஷன் கொடுத்துருக்கான் ஃபார் நியூ யூசர் ஒன்லி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். ஸோ நம்ம யாரையாவது புதுசாக ரெஃபர் பண்ணும்போது தான் நமக்கு வந்து இந்த போனஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஸோ ரெண்டாவது டாஸ்க் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 பவுண்டிஸ் வந்து கிடைக்கும். எப்படி அப்படின்னா கம்ப்ளீட் த ஃபஸ்ட் டைம் ட்ரேட் ஃபார் டிசிக்னேட்டட் டோக்கன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரேட் பண்ணும்போது நமக்கு வந்து 2 பவுண்டி கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லியிருக்கான். ஸோ இதில் வந்து டிசிக்னேட்டட் டோக்கன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான். அந்த டிசிக்னேட்டட் டோக்கன் என்ன அப்படின்றது இந்த ரூல்ஸுக்குள்ளே நம்ம படித்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ அது என்னவோ இங்கே வந்து படித்து பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ட்ரேட் ஆஃப் டிசிக்னேட்டட் டோக்கன் வித் ஏ குமுலேட்டிவ் வால்யூம் ஆஃப் $100 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். ஸோ எனக்கு என்ன தோணுது அப்படின்னா இந்த நம்ம ட்ரேடிங் அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மார்ஜின் அக்கௌண்ட்டு ஃபியூச்சர் அக்கௌண்ட்டு இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் இந்த மாதிரி 3 அக்கௌண்ட் இருக்குது.
ஸோ இந்த மூணு அக்கௌண்ட்டையும் இருக்கக்கூடிய ஃபுல் அமௌண்ட்டையும் சேர்த்து அப்படிங்கும்போது நான் நினைக்கிறேன். ஸோ அந்த வால்யூம் நம்மகிட்ட வந்து மோர் தென் $100 இருந்துச்சு அப்படின்னா நம்மகிட்ட வந்து ரெண்டு பவுண்டி கிடைக்கும் அப்படிங்கும்போது சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஃபரலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் ஃப்ரெண்ட்ஸ் டு ரெஜிஸ்டர் அண்ட் மேக் ஏ டெபாசிட். ஸோ நம்ம ரெஃபர் பண்ணக்கூடிய மெம்பர்ஸ் வந்து டெபாசிட் பண்ணும்போது நமக்கு வந்து ரெண்டு பவுண்டிஸ் கிடைக்கும் அப்படிங்கும்போது சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ரெஃபர் ஃப்ரெண்ட் டு கம்ப்ளீட் ஃபஸ்ட் டைம் ட்ரேட் ஆஃப் எனி டெசிக்னேட்டட் டோக்கன். ஸோ நம்ம டெபாசிட் நம்ம ரெஃபர் பண்ணக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஏதாவது ஒரு டோக்கன் ஏதாவது அதாவது ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரேட் பண்ணுறாங்க டெசிக்னேட்டட் டோக்கனை வச்சு ஃபஸ்ட் டைம் ட்ரேட் பண்ணும்போது இந்த மாதிரி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறான். ஓகேவா? ஸோ இந்த டெசிக்னேட்டட் டோக்கன் என்ன அப்படின்னு நான் வந்து காமிக்கிறேன். இங்கே கீழே கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும் த டெசிக்னேட்டட் டோக்கன்ஸ் ஆர் டோக்கன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் டெசிக்னேட்டட் டோக்கன்ஸ் ASDTHBTC SYP CAPS 6 இந்த மாதிரி ஒரு 7 டோக்கனை வந்து கொடுத்துருக்கான். இந்த 7 டோக்கன் தான் டிசிக்னேட்டட் டோக்கன் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இந்த 7 டோக்கனில் வந்து யாராவது ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்தந்த பவுண்டரிஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் ஃப்ரெண்ட்ஸ் டு கம்ப்ளீட் ட்ரேட் ஆஃப் த டெசிக்னேட்டட் டோக்கன் வித் ஏ ஹியூமிலேட்டிவ் வால்யூம் ஆஃப் $500. $500 வந்து ஹியூமிலேட்டிவ் வால்யூம் வச்சிருக்கணும், டெசிக்னேட்டட் டோக்கனாகவும் இருக்கணும் அப்படின்னு அதை வந்து மென்ஷன் பண்ணுறான். ஸோ அதுக்கு வந்து 3 பவுண்டரிஸ் வந்து கொடுக்குறான்னு சொல்கிறான். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நமக்கு பாசிபிளான்னு கேட்டால் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இதெல்லாம் பாசிபிள், ட்ரேட் பண்ணாதவங்களுக்கு எது பாசிபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேலே இருக்கக்கூடிய ரெஜிஸ்டர் அண்ட் பார்ட்டிசிபேட் அது வந்து பாசிபிள். ஸோ நம்ம ஒரு 20 ஃப்ரெண்ட்ஸை நம்ம ரெஃபர் பண்ணுறோம் இல்லை 20 மேலே ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து பவுண்டரிஸ் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த பவுண்டரிஸ் வந்து நமக்கு எலிஜிபிளாக இருக்கும். இல்லை நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஏதாவது இந்த ஹியூமிலேட்டிவ் இந்த டிசிக்னேட்டட் டோக்கன் வந்து எதையாவது கொண்டு வந்து இங்கே ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னாலும் நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். ஏதாவது டோனை டெபாசிட் பண்ணி நீங்கள் வந்து அதை செல் பண்ணி நீங்கள் வந்து இந்த காயினை வந்து ட்ரேட் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? பட் பெட்டர் தென் நம்ம வந்து எதுவுமே ட்ரேட் பண்ணாமல் நமக்கு வேணும் அப்படின்னா பெஸ்ட்டு வந்து சைன் அப். ஓகேவா? ஸோ நியூ யூஸரை வந்து சைன் அப் பண்ணும்போது நமக்கு அந்த பவுண்டரிஸ் வந்து ஒரு பவுண்டரிஸ் கிடைக்கும். ஒவ்வொரு ஆளாக நம்ம சைன் அப் பண்ணும்போது நமக்கு பவுண்டரிஸ் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ரேங்கிங் ஆர்டரில் யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு இங்கே வந்து கொடுத்துருக்கான். ஸோ இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேர் அதாவது டோட்டலாக 50 பேருக்கு தான் அவன் கொடுக்குறான். ஸோ அந்த 50 பேரோட டீட்டெயில்ஸ் தான் மேலே ஷேர் பண்ணியிருக்கான். ஸோ அதில் ஃபஸ்ட்டில் ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து பார்த்தீங்கன்னா 121 பவுண்டரிஸ் வச்சுருக்காங்க, அவங்களுக்கு வந்து 10,000 USDT அப்படின்னு அலோகேட் பண்ணியிருக்கான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இந்த அவங்களோட 3rd ஆனிவர்சரியை வந்து இந்த மாதிரி அவங்க வந்து 30,000 USDT கொடுத்து செலிப்ரேட் பண்ண மாதிரி வச்சுருக்கான். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் இந்த வெப்சைட் இந்த இதில் வந்து நம்ம பார்க்க வந்தது. ஓகேவா? ஸோ இதுக்கு மேலே இதில் இந்த எக்ஸ்சேஞ்சில் வந்து நமக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக ஒரு பெஸ்ட்டான எக்ஸ்சேஞ்ச் மாதிரி தான் இருக்குது. எனக்கு இது நான் வந்து ஆல்ரெடி இது வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ அதே நான் வந்து காமிக்கிறேன். நான் அதுக்கு முன்னாடி வந்து இந்த இது வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் 3rd மாதம். ஓகேவா? ஸோ 24/3 வந்து பார்த்தீங்கன்னா TRX வந்து நான் வந்து டெபாசிட் பண்ணியிருக்கேன். ஸோ TRX நான் விட்ராவும் பண்ணியிருக்கேன். ஸோ சம்திங் ஏதோ காயின் வாங்குறதுக்கு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ ஏதோ ஒரு காயின் வாங்குறதுக்கு வேண்டி நான் அதை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து KYC வந்து பண்ணலை. ஸோ KYC பண்ணாமல் தான் நான் வந்து இந்த காயினை வாங்கவும் செய்திருக்கேன், செல் பண்ணவும் செய்திருக்கேன். ஓகேவா? ஸோ இது வந்து நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக தான் இருக்குது, நல்ல ஒரு எக்ஸ்சேஞ்ச் மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த எக்ஸ்சேஞ்சிலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குது. நம்ம யூஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது ஸ்டாக்கிங் மூலமும் ஏர்ன் பண்ணிக்கலாம். இதில் ஏர்ட்ராப்பும் வருது. ஸோ நிறைய ஆப்ஷன் வருது. நம்ம நார்மலாக எல்லா எக்ஸ்சேஞ்சும் யூஸ் பண்ணுற மாதிரி இதிலே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எங்கள் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதாவது என்ன சொல்கிறது ஒரு புதுசாக ஒரு காயின் லிஸ்ட் ஆகுது இல்லை புதுசாக ஒரு ஏர்ட்ராப் வருது அப்படின்னா எல்லாமே இங்கே வந்து டிஸ்பிளேயில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி ஸ்டாக்கிங் அந்த மாதிரி உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே வந்து கொடுக்குறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ட்ரேடு ஃபியூச்சர் வித் ஸ்டாக்ட் அசட் 50% USDT அப்படியெல்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து இங்கே வந்து படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக இதை பற்றி தெரிஞ்சிக்க முடியும். ஓகேவா? ஸ்டாக்கிங் மூலமாக நம்ம வந்து இந்த வெப்சைட்டில் ஏர்ன் பண்ணலாம். மற்ற வெப்சைட்டில் நம்ம எப்படி ஏர்ன் பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த வெப்சைட்டில் ஸ்டாக்கிங் மூலமாக ஏர்ன் பண்ணலாம். நமக்கு நார்மலாக நமக்கு ஏதாவது காயின் வாங்கவோ இல்லை செல் பண்ணுவோம்னா இங்கே வந்து வாங்கவும் செய்யலாம், செல் பண்ணவும் செய்யலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஒரு பெஸ்ட்டான எக்ஸ்சேஞ்ச் மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள். பட் இந்த 3rd ஆனிவர்சரியில் வந்து ஜாயின் பண்ண விருப்பவங்களவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களை மேக்ஸிமம் எவ்வளோ பேரை ரெஃபர் பண்ண முடியுதோ ரெஃபர் பண்ணி பவுண்டரிஸாக கலெக்ட் பண்ணி நீங்கள் வந்து குவாலிஃபை ஆகிடுங்க. மினிமம் வந்து ஒரு அந்த கால்குலேஷன் நீங்கள் வந்து ஒரு கால்குலேஷன் கொடுத்துருந்தா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் திரும்ப அதை வந்து அந்த பேஜ் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஒரு கால்குலேஷன் கொடுத்துருந்தோம். ஓகேவா? ஸோ அந்த கால்குலேஷன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து
பவுண்டரிஸ் வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக வந்து காயின்ஸ் வந்து கிடைக்கும், அதாவது நமக்கு அந்த டாலர்ஸ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த இந்த அடிப்படையில் ஓகேவா? ஸோ ஓகே, நீங்கள் வந்து வெப்சைட் உள்ளே வரும்போதே உங்களுக்கு வந்து பார்க்க முடியும், இந்த கீழே வந்து வரும்போது யார் யார் எவ்வளோ பவுண்டரிஸ் வச்சுருக்கா அப்படின்றது நீங்கள் செக் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 50th மெம்பர் வச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 11 பவுண்டரிஸ் தான் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 USDT வந்து ரிவார்டாக கொடுக்குறாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு 11 இல்லைனா ஒரு 12 இல்லை ஒரு 15 பவுண்டரிஸ் வச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கும் $100 போனஸ் வந்து ரிவார்டு வந்து கிடைக்கும். ஸோ அது வந்து வச்சுருந்தோம்னு அப்படி கிடையாது, அதை அது யாரும் வந்து தப்பாக மீன் பண்ணக்கூடாது. என்ன அப்படின்னா அதே நான் காமிக்கிறேன். ஸோ அந்த பவுண்டரிஸ் பேஜுக்குள்ளே போகிறேன். ஸோ பவுண்டரிஸ் பேஜுக்குள்ளே போகும்போது மேலே வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் பீரியட் வந்து November 30th December 7 வரைக்கும் இருக்குது. ஸோ இன்றைக்கி December 3, ஸோ இன்னும் வந்து 4 இருக்குது. ஸோ இந்த 4 பவுண்டரிஸ் யார் அதிகமாக வச்சுருக்காங்களோ ஃபஸ்ட்டு 50 மெம்பர்ஸுக்கு தான் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து 11 பவுண்டரிஸ் நான் வச்சுருக்கேன், எனக்கு வந்து $100 வருமானு கேட்டிங்கன்னா அந்த 7th December முடியுது வரைக்கும் நீங்கள் வந்து இந்த பீரியடு உள்ளே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேவா? பட் அந்த பீரியட் முடியுதுக்குன்னா நம்ம வந்து அந்த பவுண்டரிஸ் எவ்வளோ கலெக்ட் பண்ணி நம்ம வந்து மேக்ஸிமம் டாப்பில் போக முடியுமோ அந்த டாப்பில் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த போனஸ் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க வந்தது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.